ஸோ ஒரு செரிபல் ஈக்வாலிட்டி இருக்கிறது, படித்தா மட்டுமே போதும் பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது. ஸோ விமன் இன்ஜினியர் மென் இன்ஜினியர் ரெண்டு பேருமே வச்சுட்டு ஒரு சர்வே பண்ணதில் மக்களுக்கான தேவை, யதார்த்தமான உண்மையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது வந்து பெண்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது. ஸோ இப்போ பார்த்துக்கிற ப்ராடக்ட்லையும் வந்து வெறும் வணிக ரீதியாக மட்டும் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான உண்மையான தேவைகளை எடுத்துகிட்டு வர்றது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ், இந்த ஸ்டெம் கான்ஃபரன்ஸில் வந்து பல உரையாடல்கள் நடக்கும், நிறைய அகாடமிஷன்ஸ் வந்திருக்காங்க, எல்லா டிபேட்டும் வைங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், அதை எப்படி முன்னெடுத்துகிட்டு போகிறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க வரைக்கும் வந்து அழகான டிபேட்ஸ் நடக்க போகுது. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து மேக் திஸ் யோர் டே. உள் மனசில் ஆள் மனசில் நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறது ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும். எந்த காரணங்கள் சுற்றி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது ஆக முடியும். மெட்ராஸில் தான் பிறந்து வாழ்ந்தாங்க இந்திர நோய், அவங்களோட புக் இருக்குது, அவங்கள படிங்க. நம்மளோட சமுதாயத்தை பற்றி, அவங்களோட குடும்பத்தை பற்றி, எப்படி அவங்க வந்து தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது சார். பெப்சிங்கிற கம்பெனி வந்து ஏற்கனவே 1000 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிற கம்பெனி, ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா அதை 2 மடங்கு ஆக்குனாங்க. அவங்களுக்கும் இதே சமுதாயம் பிரச்சனை இருந்தது, இதே குழந்தை, இதே ஹஸ்பண்டு, அத்தனையும் மாற்றி காமிச்சாங்க. மை லைஃப் இன் ஃபுல் அப்படிங்கிறது பேர் அந்த புக்கு பேர். தயவு செஞ்சு வாங்கி படிங்க. ரொம்ப ஆடா எனக்கு நடந்துட்டுருக்காது அவங்களுக்கும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குற பல விஷயங்கள் அந்த புக்கில் இருக்கும். அதை நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக் திஸ் யோர் டே. இது வந்து உங்களோட நாளாக இருக்கட்டும். மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ். இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ் அகாடமிஷன்ஸ் உங்களுக்காக வந்திருக்காங்க, உங்களுக்காக நேரம் செலவு பண்ண போகிறாங்க. இதில் ஜெயிச்சவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்ட போகிறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிற விஜய் அசோக் அவர்களுக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ்க்கும், அத்தனை ஸ்டாஃப்ஸ்க்கும், மதிப்புக்குரிய வைஸ் சான்சலர் அவர்களுக்கும், ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும், இதெல்லாம் பண்ணி கொடுத்த அகரம் வாலண்டியர்ஸ்க்கும் மனமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இது வெறும் ஆரம்பம் மட்டுமே, இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. நீங்கள் என்ன ஆகணும்னு ஏங்கி தவிக்கிறீங்களோ அதுவாக ஆக முடியும். God bless, all the best. குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இதை போய் தயவுசு ஷேர் பண்ணுங்கள். பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஆண் உழைக்கிறத விட ஒரு 50% எக்ஸ்ட்ரா ஒரு பெண் உழைச்சா மட்டுமே தான் அவங்களுக்கு அந்த அடையாளம் அங்கீகாரம் கிடைக்குது. ஆனால் நிச்சயமாக ஒரு பெண் இதில் விதிவிலக்கு இருக்கலாம். ஒரு பெண்ணால் ஒரு 5 ஆண்மகன் பண்ணக்கூடிய வேலையை ஒரு பெண் செய்கிறத நான் திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன். பாராட்டுவோம். அவங்களை இன்னும் வேலை கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து துவக்கத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தங்கைகளுக்கும் வந்து கண்டிப்பாக இன்னும் உத்வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணும் ஆக்சுவலாக இந்த எம்பவர் கான்க்ளேவ் பண்ணும்போது யாரோ 4 ப்ரொஃபஸர்ஸ் சேர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி நீங்களும் வந்து அதை மகிழ்ச்சியாக உத்வேகத்தோடு கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்படியெல்லாம் வந்தால் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வர முடியும். இல்லைண்ணே, நம்மளாம் லயலால் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ் வருவோம்ல. ஸோ இந்த மேடையை வந்து கல்லூரி காலங்களில் கல்ச்சுரல்ஸ் வந்திருப்போம், பட் இந்த மாதிரி கான்க்ளேவுக்கு உள்ளே வர்றது, ரெஜிஸ்டர் பண்ணி வர மாதிரி நம்ம உள்ளே வர்றது, ஒரு ஸ்டேஜில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியை இனிதே நமக்கு வந்து துவங்கி ஒரு அவருடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு மென்ஷன் இன்றைக்கி வந்து ஏன் எம்பவர் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு நமது அண்ணன் சூர்யா அவர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 2 நாளுடைய முடிவு, இங்கே எத்தனை பேர் என்னவோ ஆறாங்கன்றதை இன்னும் சில ஆண்டுகளில் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு கான்க்ளேவில் இந்த தங்கைகள் சிறப்பு விருந்தினராகவும் சயின்டிஸ்டாகவும் வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி பதிவு பண்ணுறோம். ரொம்ப நன்றி. டப்பிங் போயிட்டுருக்கேன், அதனால தான் தொண்டை எப்படி இருக்குது. அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கங்குவாக்காக. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஹாவ் டு லீவ் நவ். அதனால் உங்கள்கிட்ட வந்து விடைபெற்றுக்கிறேன். தேங்க்யூ.